சுஷாந்தோட கேர்ள்ஃப்ரெண்ட் ரியா சக்கரபர்ட்டியோட அரெஸ்ட் தொடர்ந்து இப்போ நாக்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆக்ட்ரஸ் ரகுல் பிரீத் சிங், தீபிகா படுகோன், சாரா அலிகான் அண்ட் ஷ்ரதா கபூரை சமன் பண்ணியிருக்காங்க. பாலிவுட் ஆக்டர் சுஷாந்த் சிங் ராஜ்புத் ஜூன் 14 தேதி அவரோட பாந்த்ரா வீட்டில் தூக்கிட்டு நெல்லில் இறந்துக்கு. இது ஒரு மர்டரா இருக்க நிறைய சான்ஸ் இருக்கு அண்ட் என்னோட பையனோட மரணத்துக்கு பின்னாடி பல பேர் காரணமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சுஷாந்தோட ஃபேமிலி அண்ட் அவரோட ஃபேன் சிபிஐ விசாரணைக்கு ரெக்வஸ்ட் பண்ண இப்போ சிபிஐ சுஷாந்தோட டெத் கேஸை விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த விசாரணையில் சுஷாந்த் நிறைய ட்ரக்ஸ் கன்சியூம் பண்ணதாவோ அண்ட் அந்த ட்ரக்ஸை சுஷாந்தோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரியா சக்கரபர்ட்டி, அவங்களோட பிரதர் அண்ட் சுஷாந்தோட ஹவுஸ் கீப்பர்ஸும் ட்ரக் டீலர்ஸ் கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணி அவருக்கு கொடுத்ததா சில விஷயங்கள் தெரிய வந்துச்சு. இதை தொடர்ந்து நாக்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களோட விசாரணை ஆரம்பிச்சு அண்ட் சமீபத்தில் சுஷாந்தோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரியா அண்ட் அவங்களோட பிரதரை கூட அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கல்ல, அவங்க கிட்ட நடத்தின விசாரணை அண்ட் அவங்களோட வாட்ஸ்அப் கான்வர்சேஷன்ஸை இன்வெஸ்டிகேட் பண்ணது தொடர்ந்து இப்போ ஆக்ட்ரஸ் ரகுல் பிரீத் சிங், தீபிகா படுகோன், சுஷாந்தோட முன்னாள் கேர்ள் ஃப்ரெண்ட் சாரா அலிகான் அண்ட் ஷ்ரதா கபூரையும் சமன் பண்ணியிருக்காங்க அண்ட் அடுத்த 3 நாளுக்குள்ள இன்வெஸ்டிகேஷனுக்கு ஆஜர் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கோவாலிருந்து மும்பை கிளம்பியிருக்கிற சாரா அலிகான் வர செப்டம்பர் 26 நாக்காட்டிக்ஸ் பீரோவோட இன்வெஸ்டிகேஷனில் ஆஜராகிறாங்களாம். அண்ட் நாளைக்கு ஆக்ட்ரஸ் தீபிகா படுகோனும் அவங்களோட மேனேஜர் கரிஷ்மா பிரகாஷும் என்சிபியோட இன்வெஸ்டிகேஷனில் ஆஜராகிறாங்களாம். இப்போ ஹைதராபாத்தில் தன்னோட தெலுங்கு படத்தோட ஷூட்டிங்கில் இருக்கிற ரகுல் பிரீத் சிங்கும் நாளைக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு ஆஜராவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. பட் ஏன் ஆக்ட்ரஸ் மட்டும் என்சிபி சமன் பண்ணியிருக்காங்க? தானும் ஒரு காலத்தில் ட்ரக்ஸ் யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே வாக்குமூலம் கொடுத்த கங்கனா ரனாவட்டை ஏன் என்சிபி சமன் பண்ணல? அதையும் ஃபீமேல் ஆக்ட்ரஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்டிகேஷன் இன்ஃபர்மேஷன்ஸ், வாட்ஸ்அப் கான்வர்சேஷன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை என்சிபி ஏன் மீடியாவுக்கு லீக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி என்சிபிக்கு எதிரான பல கேள்விகளை முன்னாள் ஆக்ட்ரஸும் பொலிட்டீஷியனுமான நக்மா இப்போ கேட்டிருக்காங்க. என்சிபி ரொம்ப செலக்டிவாக சமன் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லீகல் அப்படின்னா எல்லாமே இல்லீகல் தானே? அதையே விமனை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தாலும் கங்கனா ஓப்பனாகவே சொன்னாங்க அவங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி, பட் அவங்களையே என்சிபி சமன் பண்ணல அப்படின்னு தீபிகா படுகோன், ரகுல் பிரீத் சிங், சாரா அலிகான் அண்ட் ஷ்ரதா கபூருக்கு தன்னோட ஆதரவை நக்மா தெரிவிச்சிருக்காங்க. இந்த ட்ரக் சார்ஜஸில் சுஷாந்தோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரியா சக்கரபர்ட்டியும் அவங்களோட பிரதரும் செப்டம்பர் 9 நாக்காட்டிக்ஸ் பீரோனால் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க அண்ட் கிட்டத்தட்ட 2 வாரமாக மும்பை ஜெயிலில் இவங்க இருக்காங்க. முதல் வாட்டி இவங்களோட பெயில் ரெக்வஸ்ட் ரிஜெக்ட் பண்ணப்பட்டதை தொடர்ந்து இப்போ 2வது வாட்டி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இதுக்கான விசாரணை நாளைக்கு பாம்பே ஹைகோர்ட்டில் நடக்க இருக்குது.